வெல்கம் பேக் டு வேனிட்டி மாயே சேனல் அண்ட் ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க லிப்ஸ் எப்படி சாஃப்ட் அண்ட் பிங்கிஷா வச்சுக்க தான் பார்க்க போறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அவங்க லிப்ஸ் வந்து சாஃப்ட் அண்ட் பிங்கிஷா இருக்கும், ஆசை இருக்கும். உங்க ஃபேஸ்ல ரொம்ப சென்சிட்டிவ் உங்க லிப்ஸ் தான். ஆனா இப்ப வந்து குளிர்காலம் வந்தாச்சு, அதனால உங்க லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். சில பேருக்கு வெடிப்பு வரும், சில பேருக்கு கோடு கூட வந்து அதுலேருந்து பிளட் வரும். கவலையே படாதீங்க, இந்த வீடியோவில் அதை எப்படிலாம் தவிர்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் எடுத்துருக்க ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்து ஹோம் வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் மில்க் அண்ட் டர்மரிக் எடுத்திருக்கேன். பிகாஸ் மில்க்லையும் டர்மரிக்லையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் 1 teaspoon ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க அண்ட் 1/2 teaspoon ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டர்மரிக் அண்ட் மில்க் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் பாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. டர்மரிக்கில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. டர்மரிக்கில் வந்து இட்ஸ் ஹெல்ப் டு ட்ரீட் பிக்மெண்டேஷன் அண்ட் பிரைட்னஸ் தரும். உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்னிங் தரும். அண்ட் மில்க் ஆட் ஆயிருக்கு. அண்ட் மில்க்கும் டர்மரிக்கும் ஆடாக இருக்கனால அந்த டார்க் லிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இந்த சில பேருக்கு வந்து டார்க்காக இருக்கும், கருப்பாக இருக்கும் லிப்ஸு. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிப்ஸ் கண்ட்ரோல் ஆகி நல்லா பிங்கிஷாகவே ரிசல்ட் வரும் உங்கள் லிப்ஸு. அண்ட் இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அண்ட் இது வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதால உங்கள் டெட் செல் கூட ரிமூவ் பண்ணிடும். ஃபஸ்ட் நம்ம டெட் செல் ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் நான் ஸ்லோவாக சர்க்குலர் மோஷனில் பண்ண போகிறேன். மில்க் அண்ட் டர்மரிக்கை உங்கள் லிப்பில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் கொடுங்க. இந்த மெத்தடு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes ஆகிடுச்சு. என் லிப்ஸு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்கள் டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணு. ஒரு வார்ம் வாட்டரில் இல்லைன்னா ஒரு கோல்டு வாட்டரில் லிப்ஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 5 minutes அப்படியே ட்ரை ஆகிட்டுக்கப்புறம் நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு கோல்டு வாட்டர் இல்லை வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பண்ணுங்கள். அண்ட் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டார்க் சில பேருக்கு டார்க் லிப்ஸாக இருக்கும், பிளாக்காக இருக்கும்ல, கண்டிப்பாக போயிடும். அண்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து நான் லெமன் அண்ட் சுகர் எடுத்திருக்கேன். பிகாஸ் சுகர் வந்து ட்ரை ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணும். அண்ட் 1/2 teaspoon ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க, அப்புறம் 1/2 teaspoon ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரும் லெமனும். இந்த மெத்தடை நீங்கள் வீக்லி 2 times யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து லெமன் அண்ட் சுகர் எடுத்திருக்கேன். லெமன் இஸ் அ வெரி குட் ப்ளீச்சிங் ஏஜென்ட், அதனால தான் லெமன் எடுத்தேன். அண்ட் லெமன் வந்து லெமன் கூட உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் ஆக்கும் அண்ட் டெட்செல் ரிமூவ் பண்ணும். சுகர் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, மெயினாக சுகர் வந்து ட்ரை ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணும். ட்ரை ஸ்கின்னா சில பேருக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், வறண்டு போயிருக்கும், வறட்சியாக இருக்கும் சில பேருக்கு. அது வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜென்டலாக மசாஜ் பண்ண போகிறோம் லிப்ஸில். இப்போ நான் பண்ணி காட்டுறேன்.
2 to 3 minutes. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்க உங்கள் லிப்ஸை. லெமனில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கனால சில பேருக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லிப்ஸ் வந்து இரிட்டேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லெமன் நீங்கள் எடுக்காதீங்க. லெமன் பதிலாக நீங்கள் வந்து கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கோக்கனட் ஆயில் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி லிப்ஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணி 2 to 3 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அந்த மாதிரி லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். 3 minutes ஆகிடுச்சு, நான் அப்பயே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன், 2 மெத்தட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து வாஷன் எடுத்திருக்கேன் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் லிப்ஸும் சாஃப்ட் அண்ட் பிங்கிஷாக சேஞ்ச் ஆகும். அண்ட் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லிடுங்க. அண்ட் அப்புறம் என்ன, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போடுறேன்னு அப்பப்போலாம் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய் பாய், டேக் கேர்.